பல்லு விளக்காதீங்க, ஊரெல்லாம் அப்படி போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்கீங்க. ஆமாங்க. நீங்க பல்லு விளக்குறீங்களா? நான் பல்லு விளக்குறது இல்லையா? விளக்குறது இல்லையா? 12 வருஷமா விளக்குறதே இல்லை. நீங்க பல்லு விளக்காம வெளில போயிட்டு பேசுனா அருமையா இருக்கும். அதாவது அருமையா நீங்க பல்லு விளக்காம இருக்கீங்க, ரைட்டு. ஆமாங்க ஐயா. மத்தவங்களையும் விளக்கணும்னு சொல்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க இது மாதிரி விளக்க நன்மை இருக்குதுல்ல, ஹோஸ்டல்ல அப்படிதான போடுறீங்க. அப்போ உங்கள் வீட்டில் ப்ரெஸ்ஸு பேஸ்ட்டு எதுவுமே கிடையாது? ஐயா நான் பயன்படுத்துகிறேன், எங்கள் வீட்டில் வந்து அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. இப்போ உங்கள் வீட்டிலே உங்கள் பேச்சை கேட்கல, அப்போ வெளில எப்படி கேட்பாங்க? சரி, இப்போ நீங்கள் எத்தனை பேர் வரைக்கும் திருத்திருக்கீங்க? பல்லு விளக்கூடாமல் ஆக்கியிருக்கீங்க? ஏகப்பட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே வேலை பண்ணுறாங்க. சரி, சித்த வைத்தியர் கேள்விப்பட்டிருக்கேன். சித்தர்கள். அது என்ன சுத்த வைத்தியம்? சுத்தம் சுத்தம் அதை உடனே உங்கள் போஸ்டில் போட்டிருக்கீங்க, சுத்த வைத்தியர். சுத்த வைத்தியம். ஆமாங்க ஐயா. அதாவது வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பல்லு விளக்காதீங்க, ஊரெல்லாம் அப்படி போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்கீங்க. ஆமாங்க. நீங்க பல்லு விளக்குறீங்களா? நான் பல்லு விளக்குறது இல்லையா? விளக்குறது இல்லையா? 12 வருஷமா விளக்குறதே இல்லை. நீங்க பல்லு விளக்கிட்டு உங்க வீட்டுல திட்ட மாட்டாங்க? என்னுடைய உரிமையை அது திட்ட மாட்டாங்க. அது நீங்க பல்லு விளக்காம வெளில போயிட்டு பேசுனா அருமையா இருக்கும். அதாவது அருமையா அதாவது பேசுனா ஸ்மெல் வரா. அதாவது ஆனா 12 வருஷமே பல்ல விளக்கும் போது அது வந்து ரொம்ப நோயா தான் வருது. பல்லு சொத்த பல்லு பல பிரச்சனை, ஈரல் வலி எல்லாமே இருந்தது. நான் பல்லு எப்போ விளக்கத்து விட்டுட்டோம் அப்போ நல்லா இருக்கும். நான் பல்லு விளக்கோட ஃபேஸ்ட்டு வந்து ஆபத்தில் இருக்குது. அது ஆபத்தில் இருக்கு. ஆமாம், ஃபேஸ்ட்டு அந்த ஃபேஸ்ட்டு வந்து ஆபத்து தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கெமிக்கல் உள்ள அந்த பல்லு ஈரலக்கூடிய தன்மை எல்லாத்துலேயும் வந்து அந்த கெமிக்கல் வந்து நம்மளை அரிச்சு ஒரு நோயை உருவாக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. அதாவது ஒரு ஃபேஸ்டினுடைய ஒரு எடுக்கும்போது நம்ம ஃபேஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் வைக்கும்போது அந்த ப்ரெஷ்ஷில் 2 சிகரெட் பிடிக்கிற தன்மை வந்து கெமிக்கல் இருக்குது. ஃபேஸ்ட்டில் உப்பு இல்லையா அப்படின்றாங்க. அப்புறம் கறி சேர்த்துட்டீங்களா? அப்போ இதுதான் உங்கள் சொல்யூஷன். அப்போ சொல்யூஷனே இல்லாத அந்த பல்லு விளக்குறது என்ன பிரயோஜனம்? நீங்கள் பல்லு விளக்காம இருக்கீங்க, ரைட்டு. ஆமாங்க ஐயா. மற்றவங்களையும் விளக்கணும்னு சொல்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் இது மாதிரி விளக்க நன்மை இருக்குதுல்ல, ஹோஸ்டலில் அப்படி தானே போடுறீங்க. பல்லு விளக்காதீங்க அப்படி பல்லு விளக்காதீங்கன்னு சொல்கிறோம். அது யாருக்குன்னா எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறோம். அது ஏன்னு தெரிஞ்சு அவங்க அந்த பயன்பாட்டுக்கு வந்தாங்கன்னா அது அதனுடைய நன்மை தெரியும். இல்லைன்னா அவங்க தெரியலாம் விட்டுலாம் பரவாயில்ல, அவங்களுடைய விருப்பம் தான். நாங்கள் போஸ்டர் தான் அடிச்சிருக்கோம். ஆனால் நன்மையை தீமே அவங்க முடிவெடுக்கிறது அவங்களே இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் ப்ரெஸ்ஸு பேஸ்ட்டு எதுவுமே கிடையாது? ஐயா நான் பயன்படுத்துகிறேன், எங்கள் வீட்டில் வந்து அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. ம், உங்கள் பேச்சு கேட்கறது இல்லை? ஏன் பேச்சு கேட்கறது இல்லை. ம், ஆமாம். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பேச்சை கேட்கல, அப்போ வெளில எப்படி கேட்பாங்க? நான் கேட்கணும்னு சொல்லி அவங்களுடைய உரிமை இல்லை. அவங்க செஞ்சால் அவங்க உடம்பை மேன்மைப்படும். இல்லையா விட்டுட்டு போயிடும். நம்ம சொல்லி பார்த்தீங்களா? நான் சொல்லி வளர்க்காதீங்க, அடிக்கடி சொல்லுவேன் பல்ல வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். அதை எடுத்துக்கிறது இல்லை, அது அவங்களுடைய உரிமை. அது இது ஒரு நல்ல விஷயம். ஆமாங்க. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு 300 ஃபீஸு? இதை நாங்கள் வந்து 3-4 வருஷம் ஃப்ரீயாக நடத்தினோம். அது பிறகு தான் 300 போட்டோம். அது ஒருத்தர் எல்லாம் அர்ப்பணிப்பாக போட்டோம், காசு போட்டு அந்த கிளாஸை நடத்தணும். நாங்கள் நடத்தினா அது ஃப்ரீயாக வந்து அது கேர்லெஸ் எடுத்துட்டாங்க. அது பிறகு 300 போடுவோம், அது ஒரு உறுதி வருதான் பார்ப்போம் அப்படி போட்டோம். நாங்கள் போட்ட உடனே இந்த வாடகை இந்த செலவெல்லாம் வந்து அந்த வந்த காசில் மீதி போக அதிகமான வந்ததில் நாங்களே ஷேர் பண்ணி கொடுத்து வாடகை கொடுத்து அந்த கிளாஸ் உணவு கொடுத்தோம். ஒரு உணவு கொடுத்துட்டு டீ ஒரு இடையில பிரேக்கு மூலிகை சம்மந்தப்பட்டது கொடுப்போம், கொடுத்து நடத்தணும். ஆனால் அது ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுமாரி தான் 300 கொடுத்தோம். சரி, இப்போ நீங்கள் எத்தனை பேர் வரைக்கும் திருத்திருக்கீங்க? பல்லு விளக்கூடாமல் ஆக்கியிருக்கீங்க? ஏகப்பட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே வேலை பண்ணுறாங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், இப்போ அடுத்தது திருநெல்வேலி எல்லாம் கிளாஸ் நடந்துட்டுருக்கேண்ணா, ரெகுலராக நடந்துட்டுருக்கு. அப்போ இவ்வளோ பேரை கெடுத்து வச்சுருக்கீங்க? இவ்வளோ பேர் கெடுத்து வைக்கல, நன்மையும் செஞ்சு வச்சுருக்கீங்க. அதாவது ஆனால் இது வந்து கட்டாயம் இல்லை, நீங்கள் வந்து செய்யும்னு சொல்லி கட்டாயம் இல்லை. இது நன்மை இருக்குது. சில பேர் சொல்லுவோம், அதை எடுத்துக்க மாட்டாங்க, சரி வரைட்டு விடுவோம் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துடும். நான் என்னுடைய இயல்புக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த மக்களுக்கு ரொம்ப நன்மை எதுனா உடல் ஆரோக்கியம் தான். அது நான் சொல்லிட்டே இருப்பேன் தினமும் ஒரு 10 பேருக்கு. சரி, இப்போ நீங்கள் ஒருத்தர் போயிட்டு பல்லு விளக்காதீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ஒரு மாதிரியாக பார்க்க மாட்டாங்களா? ஆ, பார்க்குறாங்க. வெளியில் கடை என்ன ஏன் பல்லு விளக்கிறதுல அது முட்டாள்தனமான விஷயமா இருக்கு, இது தவறாக தெரியல அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, இது நான் பயன்படுத்தி நான் மேன்மைப்பட்டிருக்கேன், உடல் ஆரோக்கியத்தில் மேன்மைப்பட்டிருக்கேன், அதனால நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் சில பேர் என்ன பண்ண நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேரே இல்லை அப்படின்ட்டு பேச்சில் கேட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ பேஸ்ட்டுக்கு எதிராக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பேஸ்ட் கம்பெனிக்காரன் உங்கள் மேலே கோவப்பட மாட்டாங்களா? கண்டிப்பாக படுறேன். எங்களை போலீஸில் வச்சு இது வைக்கல. அந்த கிளாஸ் நடக்கும்போதே ஒரு 5 பேர் மிரட்டினாங்க எங்களை. மிரட்டி எந்த கம்பெனிக்காரன்? அது எந்த கம்பெனிக்காரன் தெரியல, ரவுடிஸே மிரட்டினாங்க. அது 2 பேர் ரவுடிஸ் வச்சு செஞ்சாங்க. அது தெரியும் எனக்கு. அது என்னையே மிரட்டினாங்க. நீ எப்படி எப்படி சொல்லலாம், எப்படி நீ விளக்காமல் எப்படி பண்ண முடியும் உன்னால் அப்படிலாம் என்னை கேட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, அதே பிறகு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு அதை செயல் செஞ்சு நீங்கள் வந்து அதே பிறகு பேசுங்க. 2-3 வந்தாங்க, அந்த கிளாஸ் அட்டம்னா சாதாரணமாக அவங்க போயிட்டாங்க. சரி, சித்த வைத்தியர் கேள்விப்பட்டிருக்கேன். சித்தர்கள். அது என்ன சுத்த வைத்தியம்?
சுத்தம் சுத்தம் அதை உடனே உங்க போஸ்ட்ல போட்டிருக்கீங்க சுத்த வைத்திய சுத்த வைத்திய. ஆமாங்க ஐயா, அதாவது இது மத்தெல்லாம் வந்து சுத்தப்படுத்த முடியாது உடல்ல, அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனா இது சுத்தப்படுத்த முடியும். இந்த இந்த முறையில போனீங்கன்னா சுத்தப்படுத்த முடியும். என்ன முறை முதல்ல? இது என்ன முறைன்னா ஆதி காலத்து சித்த வைத்திய சைவ நெறியுடைய மூலிகை சம்மந்தப்படுது. சைவ நெறி சம்மந்தப்படுது. நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்ன வந்து சொல்லப்பட்டது. அதை குடல் சுத்தி, தேக சுத்தி, தந்த சுத்தி, கப சுத்தி, நேந்திர சுத்தி, மொத்தம் 5 விதமான சுத்தி. இந்த 5 செஞ்சீங்கன்னா உடல் ஆரோக்கியம் முழுமையாக கவர்படும். ஏன்னா இதை நான் வந்து 12 வருஷமா கடைபிடிச்சிட்டு இருக்கேன், இதை நான் உணர்ந்துட்டு இருக்கேன். உடம்பால் அழிவர் திடம்பட மெய்நானும் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற திருமலர் ஐயா நமக்குலாம் 5வதுலேயே சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த அந்த தன்மை எதுன்னா உடலை வளர்த்தாதான் நம்ம வந்து வாழ்க்கையை ஆரோக்கியமா வாழ முடியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். போக யோகம்னு ஒன்று சொல்றீங்க. ஆமாங்க. அப்படின்னா என்ன போகங்கள்? இந்த உடல் வந்து போகங்களை அனுபவிக்கிறது தான் இந்த வந்திருக்கு. இந்த உடல் இந்த உடல் வந்து தொடு ருசி, நூறு ருசி, பார்வ ருசி, இசை ருசி, மொத்தம் 5 விதமான ருசி இருக்கு, 5 விதமான புலன்கள் இருக்கு. இன்னைக்கு 99% ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்றதே தவறு. எப்படின்னா அன்பா, ஆமா, அன்பால மட்டும்தான் புணர்றது இல்லை, ஏதோ வந்து மூடு வருது செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அன்பா, ரெண்டு பேரும் அன்பா இருந்து உடலுறவு கொள்ளும் போதுதான் அது வந்து உடலுக்கு மேன்மை, உடலுக்கு ஆரோக்கியம். இல்லை ஏதோ ஒரு காமத்தை அனுபவிக்கணும் போது உடலுக்கு வந்து கெடுதல். அப்ப தப்பா தான் எல்லாரும் செஞ்சு? ஆமா, எல்லாம் தப்பா தான் செஞ்சு. அன்பால பண்றது இல்லையே. எல்லாரும் தப்பா தான் செய்யறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி எல்லாரும் தப்பா தான் செய்யறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தப்பாக செய்கிறாங்களோ எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஆமாம், இயல்பாக பார்த்தாவே சொல்கிறவங்க, எங்களை சொல்கிறவங்களே அப்போ தானே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க? இதை நான் பண்ணியிருக்கேன். என் உடலில் நான் செஞ்சு நான் செய்யறதுனால அதை சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னே நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நான் செய்யறதுனால சொல்கிறேன். நீங்கள் இப்போ கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு? நான் கரெக்டாக பண்ணுறேன், இப்போ முயற்சி பண்ணுறேன்.